வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு மை டியர் பிரபஞ்சா. இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமான விஷயம் நடந்திருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப நாளாகவே சேலத்தில் உக்கரம் தாங்கவே முடியலை, அவ்வளோ ஒரு வெக்கையாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு செம்ம மழை. வளமுடன் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்னைக்கு நவராத்திரியினுடைய இரண்டாவது நாள். நேற்று அம்பிகையினுடைய ரூபம் பார்த்தீங்கன்னா மகேஸ்வரி, இன்னைக்கு அந்த ரூபத்தோடு கௌமாரி அப்படின்ற அற்புதமான ரூபம் வந்து இணையுது. இன்னைக்கு உரிய கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை வண்ணம், முல்லை மலர்களால் அர்ச்சனை, புளியோதரை வந்து நம்ம நெய்வேத்தியமாக வைக்க போகிறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வருகின்ற காரணத்தால் பெண்கள் நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி இன்னைக்கு குங்குமத்தால் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ண போகிறோம். அந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம் வாங்க. எங்கள் வீட்டு பூஜையில் எப்போவுமே வந்து இந்த பொண்ணுடைய பங்களிப்பு ரொம்பவே மகத்துவம் வாய்ந்தது. ஏன்னா இவளுக்கு லீவ் கிடச்சது, என்னுடைய வீட்டில் பூஜை நடக்கிறப்ப லீவ் கிடச்சதுன்னா முதலாக வந்து எல்லா வகையான வேலைகளும் எனக்கு செஞ்சு கொடுத்துருவா. அதே மாதிரி தான் மேகலா, இவங்க வந்து அந்த பொண்ணுடைய அம்மா, ரெண்டு பேருமே இந்த ஆன்மீக விஷயத்தில் ரொம்பவே ஈடுபாடு. இன்றைக்கி நம்ம வீட்டில் கோட்டை மாரியம்மனை வச்சு கௌமாரி அம்மனாக அவங்கள வந்து நம்ம நினச்சிட்டு குங்கும அர்ச்சனை வந்து இன்றைக்கி எல்லோரும் சேர்ந்து பண்ண போகிறதா சொன்னேன். அம்பாளுக்கான அலங்காரம் நல்லபடியாக நிறைவாக. இவங்க பேர் வந்து மேகலா. மேகலா ஹாய் சொல்லிருங்க. இவங்க பேர் பவித்ரா. இப்ப ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிட்டு இருக்கோம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு அம்பிகைக்குரிய வழிபாடு, நவராத்திரியின் இரண்டாவது நாள், அதனால குங்குமார்ச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு பூஜையில் கண்டிப்பாக 10க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி மஞ்சள் பிள்ளையாரெலாம் தயார் பண்ணி வச்சுட்டு பிள்ளையாருக்கு வந்து பொட்டு வச்சிட்ருக்குறாங்க. எத்தனை மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி குங்கும அர்ச்சனைக்கு தேவையான குங்குமத்தை வந்து எடுத்து வைக்கணும். இந்த குங்குமத்தினுடைய நறுமணம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நாங்கள் புது மண்டபத்தில் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து நறுமணமாக இருந்தது. இன்றைக்கி வந்து குங்கும அர்ச்சனைக்காக மஞ்சள் பிள்ளையார் வந்து தயார் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா தாளம்பு குங்குமம் அப்படியே மணக்க மணக்க எத்தனை பேர் வராங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. தாம்பூலம் கூட ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பூ கட்டிட்டு இருக்காங்க. இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சேலம் டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் இருக்கிறது ஓமலூர் சைடு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பக்கம் நான் நவராத்திரி கொலு வைக்கிறது பார்த்தீங்கன்னா 4 கிராமத்துக்கு ஒரு வீட்டில் கூட கொஞ்சம் சவால் தான். ஆனால் எங்கள் வீட்டில் நான் இந்த அளவுக்கு வைக்க முடியுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே காரணம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அதுக்கப்புறமா என் கிராமத்து மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. பாருங்கள், இன்னைக்கு செம்ம மழை இன்னைக்கு. ஆனால் இந்த மழை கொஞ்சம் விட்ட உடனே வந்துட்டாங்க. ஒருத்தர் பூ கட்டுறாங்க, மஞ்சள் பிள்ளையார் ஒரு ஆள் பிடிச்சி வச்சாங்க, நெக்ஸ்ட்டு குங்குமம் பேக் பண்ணதாக இருக்கட்டும், வெற்றிலை பார்க்க ரெடி பண்ணதாக இருக்கட்டும், அடுத்தது இன்னும் வரப்போகிற வேலைகள் எல்லாமே பார்க்கறது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நான் எதுவுமே பார்க்க முடியாது. அதுக்கடுத்தபடியாக கணவன் பிள்ளைகளுடைய சப்போர்ட் நமக்கு வேணும். ஸோ எல்லாருடைய ஒத்துழைப்பும் இருந்தால் மட்டும்தான் நவராத்திரியை நம்ம சிறப்பாக பண்ண முடியும். இப்போ ஒரு சகோதரி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஆஷாட நவராத்திரியாக இருக்கட்டும், அப்புறம் வரலட்சுமி பூஜை சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஃபோன் பண்ணி கூட கேட்டாங்க. எங்களால வந்து இதெல்லாம் வீட்டு வேலையும் பார்த்துட்டு இப்படி பண்ண முடியலை அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாகவுமே சொல்லணும்னா நவராத்திரி வரலட்சுமி பூஜையோட நவராத்திரி ரொம்ப ரொம்ப ஒரு ரிஸ்க்கான ஒரு வேலை. ஆனால் அது எல்லாத்தையும் நான் சாதாரணமாக செய்யறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு இவங்க எல்லாருடைய உழைப்பும் தான் காரணம்னு நான் சொல்லுவேன். அந்த சகோதரிக்கு நான் இது மூலமா சொல்லிக்கிற விஷயம் அதுதான், ஒரு சுற்றத்தார் நல்லபடியா அமையணும் அப்படின்றது வந்து ஒரு பிராப்தம். அந்த பிராப்தம் வந்து பிரபஞ்சத்தோட அருளால எனக்கு கிடைச்சிருக்கு. நல்ல சுற்றத்தார், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து அமைஞ்சதுனாலதான் இந்த மாதிரியான பூஜைகளை தொடர்ந்து சக்சஸ்ஃபுல்லா நாங்க நடத்திட்டு வர முடியுது. இப்ப வந்து ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஒரு தட்டு கொடுக்கணும். அதனால ஒரு தட்டுக்கு ஒரு மஞ்சள் பிள்ளையார், அதுக்கப்புறமா குங்குமம், கொஞ்சமாக அந்த பிள்ளையாருக்காக நம்ம இது பண்ணிருப்போம். இந்த மாதிரி வந்து ஒரு 9 தட்டு அல்லது 10 தட்டு வந்து நம்ம ரெடி பண்ணணும். வாழ்க வளமுடன். அப்படியே ஜாயின் பண்ணுங்க. வாழ்க வளமுடன் வாடா. அடுத்தது ஹரிஷ் வந்து பாப்பா ட்ரெஸ் போட்டு வந்திருக்கான். பாக்குறதுக்கு பாப்பா மாதிரியே இருக்கான்.
ஹரிஷ் கூட பிறந்ததும் அண்ணா தான். ஸோ ரெண்டுமே பசங்கன்றனால அவங்க அம்மாவுக்கு பெண் குழந்தை மேலே ரொம்பவே பிரியம். பெண் குழந்தை ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் பையன் தான் பிறக்குது, என்ன பண்ணுறது. அழகாக க்யூட்டாக ட்ரெஸ் போட்டுட்டு வந்து தெரிஞ்சவங்க மடியை பார்த்து சார் உக்காந்துக்கிட்டாரு. இப்போ குங்கும அர்ச்சனை கொஞ்ச நேரத்தில் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதனால் கரெக்டாக தட்டுகளை எல்லாத்தையும் எடுத்து வரிசைப்படுத்தி வச்சிட்டு இருந்தாங்க. தட்டெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா குத்து விளக்கை ஏற்றி அதுக்கப்புறமா குங்கும அர்ச்சனை ஆரம்பிச்சிட்டோம். எப்போவுமே ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொரு ஆள் அவங்கவுங்க குலதெய்வத்தை நினச்சிட்டு விளக்கேற்றுங்கன்னு சொல்லி சொல்லுவேன். அதே மாதிரி வந்திருக்க எல்லாருமே விளக்கேற்றினாங்க. இன்றைக்கி அம்பாளுக்கு உகந்த நிறம் பச்சை அப்படின்றதுனால எல்லாருமே பச்சை வஸ்திரம் வந்து போட்டுட்டு வந்திருந்தோம். இப்போ குத்து விளக்கு ஏற்றினதுக்கப்புறமா விநாயகனை வழக்கம் போல் கும்பிட்டு அதுக்கப்புறமா அவரவர் குலதெய்வத்தை கும்பிட்டு இந்த குங்குமம் எங்களுக்கு நீடித்து நிலைத்து இருக்கணும், நாங்கள் என்றைக்குமே பூவோட பொட்டோட பட்டோட சிரஞ்சீவியாக சௌபாகியவதியாக வாழணும்னு சொல்லி எல்லாருமே வேண்டிட்டு குங்குமத்தை அந்த கரங்களால் எடுத்து அர்ச்சிக்க ஆரம்பித்தோம். நல்லபடியாக குங்கும அர்ச்சனை நிறைவு பெற்றது. அதுக்கப்புறமா தேவியினுடைய திருநாமங்கள் நிறைந்த பாடல்களை எல்லாரும் சேர்ந்து பாட ஆரம்பித்தோம். இன்றைக்கான நெய்வேத்தியம் புளி சாதம். புளி சாதத்தோட தயிர் சாதமும் செஞ்சுருக்கோம். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வர்ற பெரும்பான்மையானவர்கள் தயிர் சாதத்தை விரும்பி கேட்பாங்க. அதனால் எப்போவுமே தயிர் சாதம் செஞ்சிடறது வழக்கம். நல்லபடியாக தீப தூப தரிசனத்தோடு அம்பாளை மனதார எல்லாருமே பிரார்த்தனை பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா குங்கும அர்ச்சனை பண்ண அந்த குங்குமத்தை எல்லாருமே மாங்கல்யத்துக்கு வச்சுட்டு என்றைக்கும் இந்த தீர்க்க சுமங்கலி பாக்கியம் எங்களுக்கு நிலச்சிருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டோம். அதுக்கப்புறமா வந்திருக்க எல்லாருக்குமே தாம்பூலம் கொடுத்துட்டு கண்டிப்பாக வரப்போகிற பூஜை நாட்கள்லையும் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதமும் நான் வாங்கிக்கிட்டேன். அடுத்தது அன்னதானம். அதாவது கௌமாரிக்கு வழங்கப்பட்ட இந்த அன்னதானத்தை எல்லாருமே ஒன்றா உக்காந்து பகிர்ந்து சாப்பிட்டாச்சு. அன்னதானம் நிறைவு பெற்றதற்கப்புறமா அம்பிகைக்கான அந்த ஆரத்தியை எல்லாரும் சேர்ந்து எடுத்து இந்த கௌமாரி வழிபாட்டிற்குரிய அற்புதமான பூஜையை நிறைவு பண்ணியாச்சு. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேங்க. இவ்வளோ நேரமாக இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் எனது மனநிறைவான நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.